பாதுஷா வந்து ரொம்ப சிம்பிள், அதை மைதா மாவில் பண்ணக்கூடியது, அதை ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போடணும். அந்த சுகர் சிரப்பு கன்சிஸ்டன்சி தான், அதாவது ஒரு 3 கிளாஸ் சுகரை ஒரு பாத்திரத்தில் போடுங்க, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃபயரில் வச்சிங்கன்னா அது நல்லா அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்காக வந்துடும். அந்த டயத்தில் எலுமிச்சம்பழத்தை 1-2 கட் பண்ணிவிட்டு அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக போட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை அது கூட ஆட் ஆகி அந்த லெமனோட இது ஆட் ஆகி கெட்டி ஆகாமல் இருக்கும். அப்படியே அந்த அந்த சுகர் சிரப்பு அந்த பதம் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சுகர் சிரப்போட கம்பி பதம் எடுத்துங்க. இப்போ அந்த சுகர் சிரப்பை நான் ஒரு 20 நிமிஷம் கிண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து லைட்டாக இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கம்பி பதம்னா என்ன தெரியுமா, ஒரு கம்பி வரும், நீங்கள் இப்படி தொடரும்போது ஒரு கம்பி வரும், அது மட்டும்தான். அந்தமாரி செஞ்சு பார்த்தீங்கன்னாவே ரெடி ஆகிடும். மைதா மாவு ஒரு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டுங்க, கொஞ்சமாக உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு, கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக வந்து குக்கிங் சோடா இல்லைன்னா கொஞ்சமாக தயிர் கூட சேர்த்துங்க, அந்த புளிப்பு தன்மைக்கு தான். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை அந்த மாவில் மிக்ஸ் ஆகி புளிச்சு போயிருக்குமா, கொஞ்சம் டைட்டாகவே புளிச்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக தேய்ச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்தமாரி ஷேப்பில் அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது ரொம்ப சின்னதாக செஞ்சு பாருங்கள், ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த அந்த சுகர் சிரப்பில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுங்க, குங்குமம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.